என்ன பண்ண போறோம் கனகா? மூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்துல நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தான வரும்? தெரியுதுல, இப்ப மூடிட்டு உட்கார். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாத்திரையை கலக்குறோம். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அட பாவி, ஏன்டா உடச்ச? இதை கலந்தா நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேர பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்ங்கனால கீழே விழுந்தோன்னு போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? சகி பார்த்தீங்களா? ஒண்ணு சேர எடு, இல்ல போடு, அதை எடுத்து எடுத்து போடுறது. வாங்க, நல்லா வேணும், நல்லா வேணும். நிறுத்துக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? பிளான் சி என்கிட்ட இருக்கே. சூப்பர்டா. அச்சிட்டோ காலி காணுங்க, யாரும் பயத்தப்பட வேணாம். என்கிட்ட இன்னொரு தாலி இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் தான். என்னாச்சு? சொன்ன மேட்டர் முடிச்சிட்டீங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் என் பின்னாடி வரமாட்டான்ல. பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். 1-2 காஃபி ப்ளீஸ். ஓகே மேம். சொல்லுங்க. சோ, நீங்க என்ன லவ் பண்றீங்க? ஆமாமா, 100%. நான் ஓகே சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டீங்க? அப்சல்யூட்லி நாட். அது எப்படி முடியும்? நான் வேணா வேறதா போன செட் பண்ணி தட்டுமா? என்ன விட்டுறீங்களா? என்னால முடியலங்க, ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்பு தான்? இனிமே எங்க அப்பாவை கூட ஐ லவ் யூ டாட்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணலங்க. நீங்க கார்ல இருந்து இறங்கி வரும்போதே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா நான் ஏதோ உங்க பின்னாடி விளையாட்டா சுத்துறன்றதுக்காக என்னோட லவ் டைம் பாஸ் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட லவ் வரலையே. இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்? நீங்களே சொல்லுங்க. என் கூட பழகாமலே எப்படிங்க என் மேல லவ் வரலன்னு சொல்றீங்க? ஒரு 2-3 நாள் பழகுங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல லவ் வரலன்னா நான் உங்க பின்னாடி சுத்த மாட்டேன். டீசென்ட்டா டேட்டிங் வான்னு கூப்பிடுறீங்க. வாங்க பழகலாம்னு சொல்றேன். பிடிக்கலன்னு போயிடணும். ஷூர் ஷூர். பட் நான் எப்படி உன நம்பர்? என் கண்ணை பாருங்க, அதுல உள்ள உண்மையை பாருங்க. சரி, ஓகே. நாளைக்கு ரெடியா இருங்க, மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.
சரி காசு பணம் தூட்டு மணி மணி இதை வாங்கிக்கா சார் பில் 200 சார் இது டிப்ஸ் பா பில்லு மேடம் கொடுப்பாங்க வரட்டுமா ஹலோ ஹலோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இதான் வர டைமா சொன்னால் சொன்ன டைம் வாங்க எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பேன் ஹலோ ஹலோ நான் வரலங்க வாட் ஆமாங்க எனக்கு வேற ஆள் கிடைச்சிச்சு நீங்கள் கிளம்பி போகிறதுனா போங்க வாட் ஆமாங்க உங்களோட பெட்டர் ஃபிகர் ஒன்று செட் ஆயிடுச்சு சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஓகே டேக் கேர் பாய் இடியட் படிகிரம் பார் சார் உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸையும் விட்டேன் அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு டேய் உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா ட்ரஸ்ட் மீ ஐ ஹேவ் பிஹெச்டி இன் தட் டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார் அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலனா உங்க ஃபிகர்ல ஒண்ணு எனக்கு தரீங்களா நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்க எப்படா வந்தீங்க என்னடா யார் அந்த பொண்ணு எந்த பொண்ணு எத்தனை நாளா இது நடக்குது எது என்ன நடக்குது எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான் எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம் சொல்டா அந்த பொண்ணு பேர் என்ன தீபி பந்தியா மதியா ஏப்ரல் ஃபூல் மச்சான் எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா நீ ஒழுங்கா இருக்கியா இல்லை பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியான்னு டெஸ்ட் பண்ணோம் ஆனால் நீ பாஸ் ஆகிட்ட வெங்கியங்கடா அவன் செத்துட்டான் என்னடா சொல்றீங்க ஆமாம் மூணு நாளைக்கு முன்னாடி என்னடா சொல்றீங்க வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான்டா வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல உன் பழைய ஆள் காயத்ரி இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு என்னடா சூப்பர்டா அடச்சி நிறுத்துங்கடா உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணணும் தெரியுமா நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான் ஏண்டா கால் அட்டன் பண்ணல சாரிடா அன்றைக்கி தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் அதான் ஃபோன் எடுக்க முடியல நீ மட்டும் அன்றைக்கி வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமாக போச்சு இல்லை இல்லை மச்சான் ஃபோன் அடிக்குது பாரு டேய் டேய் நாங்கள் எவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிட்டு நீ பாட்டு ஃபோன் வச்சு நோட்டிருக்க அதை கட் பண்ணுறேன் ஃபோனை டேய் புரிஞ்சுதா நாளைக்கு காலைல ஊருக்கு போறோம் வெங்கி அவன் பொண்டாட்டி பிரிக்கிறோம் ஓகேவா உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் வேற வழி இல்ல பேசாம அவனுகிட்ட சொல்லிட்டேன் நீ லவ் பண்றேன்னு சான்ஸே இல்லை சார் அவனுக்கு ஒத்துவே மாட்டானுங்க அப்போ தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே மூணு பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு சார்
என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தப்பா பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டே பாத்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பாத்துருக்கேன், ஊர் சண்டையை பாத்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பாத்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பிரிக்கிறத இப்பதான நான் பாக்குறேன். சரி, அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒண்ணா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர் இல்ல. வர வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்க தங்கிடலாம். யாரு? நானு. கால உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்டா தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுக்கீங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்க இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே. இல்லடா, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவரை நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்ட மச்சா, பாரா எப்படி கெஞ்சுறாரு. என்ன விட்டு அவர் யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. ஜூஸ் குடுறா மரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு, ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவரு தெரியாம மாடியில இருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல, இப்ப கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா பாவி. அண்ணே, ஆட்டோ திருப்பினேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளவு இடம் இருக்க, போய் போய் ஹாஸ்பிடல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில் சுண்டல் வைக்கிற மூணு பேர் வரணும். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். ராமையாரு, நான் தான் டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப். சார் சும்மா இருங்க சார், நோய் நோய் நோயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு, பார்த்தா பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கேளு. நம்ம வெளில போலாம். ஐ ஹாவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அங்க போ, பை. அங்க நிக்க. வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா,
அடப்படுத்தன வெல்ல வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது. எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்கே தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டலில் ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், அப்பா செம்மையா இருக்கு, செம்ம கலர். ஐயோ இன்னொரு ரைட் கூட்டிட்டு போ.